Hey guys, welcome to saronivecooking&vlog channel. இன்னைக்கு நம்ம pizza dosa பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு, அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, capsicum, கேரட் துருவி எடுத்துக்கேன். அப்புறம் வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கேன். புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த குட்டி தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு கொஞ்சம் வந்து ஒன்று ரெண்டாக பொடிசுனது, அப்புறம் சீரக பொடி வந்து அரை ஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து என்கிட்ட ஃபுல் பார் சீஸ் இல்லை, ஸோ நான் ஸ்லைஸ் சீஸ் தான் வச்சுருக்கேன். அதை நான் வந்து கட் பண்ணி அதை போட்டுப்பேன். நீங்கள் இந்த சீஸே போடலனா கூட இந்த தோசை சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லைட்டாக சார்ட் பண்ண போகிறோம், ரொம்ப நல்லா வதக்க போகிறதில்ல. இந்த வெஜ்ஜீஸ்லாம் நல்லா வதக்கி இந்த மசாலாஸ் போட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து டாப்பிங் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் போடணும். அந்த பச்சைவாடை போக இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நீங்கள் தக்காளி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோட ஸ்டைல். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக போட்டுருக்கேன். ரொம்ப நல்லா எல்லா காயும் வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் சால்ட் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்மளோட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கும் போது நான் உப்பும் அந்த மசாலாஸும் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டாப்பிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ரவுண்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம், ரொம்ப திக்காகவும் ஊற்ற வேண்டாம். இப்போ மேலே டாப்பிங் போட்டு அது மேலே சீஸ் போட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். அதை அப்படியே சீஸ் மெல்ட் ஆனோடனே எடுத்துட போகிறோம். இப்படி டாப் பண்ணிட்டு லிட் போட்டு முடிடலாம். இப்போ நம்ம பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸ் மெல்ட் ஆகி சர்வ் பண்ணிடலாம். பேஸ்ல நல்லா பெருசா தோசைனாலும் நீங்க பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது குட்டி தோசை, இது பெரிய தோசை. இதுல சீஸும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்க பண்ணிக்கலாம். நம்மளோட பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது மேல நீங்க ஆரிகானோ, சில்லி ஃபிளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். இதோட மின்ட் சட்னி ஆர் மேனீஸ் எது வேணா தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்பைஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் இதுக்கு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதில் நம்ம பொட்டேட்டோ போடல, பட் சீஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஃபேட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சீஸ் வேணாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் பை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சரோனிவி குக்கிங் அண்ட் ப்ளாக் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.